திருச்சிற்றம்பலம் தாண்டக சோதரர் தேவார தொகுப்பில் சென்ற பதிவுகளில் அப்பர் பெருமான் அருளிய திருவையாறு பதிகங்கள் நம்ம பார்த்தோம். இன்றைக்கி அப்பர் பெருமான் திருநைத்தானம் வருகிறார். அங்கு அவர் அருளிய பதிகங்கள் பார்க்க போகிறோம். முதல் பதிகமாக திரு நேரிசை 4 37 பதிகம் பார்க்க போகிறோம். திருநைத்தானம் திருவையாறிலிருந்து சுமார் 1.5 கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கு. திருவையாறு சப்ததான தலங்களில் இது 7வது தலம், சரஸ்வதி பூஜித்த தலமும் கூட. தென்முக கடவுளான தட்சிணாமூர்த்தி இங்கு நின்ற கோலத்தில் காட்சி தருகிறார். அருகில் அமர்ந்த கோலத்தில் வடிவம் ஒன்றினையும் வைத்துள்ளார்கள். தலத்திறைவன், நெய்யாடியப்பர், இறைவி, பாலாம்பிகை. முதல் பாடல், காலனை வீழச்சற்ற கடலடி இரண்டும் வந்தேன் மேலவா இருக்கப் பெற்றேன் மேதக தோன்றுகின்ற கோல நெய்த்தானம் என்னும் குளிர்புழில் கோயில் மேய நீளம் வைத்து அணைய கண்ட நினைக்குமா நினைக்கின்றேனே. பாடலுடைய பொருள், கூற்றுவன் அழியுமாறு செய்த திருவடியை கொண்டவர், அத்தகு பெருமை கொண்ட திருப்பாதங்கள் இரண்டினையும் என் தலைமீது தாங்க பெறும் புண்ணியம் பெற்றேன். மேன்மையான நற்பெருமையை திருநைத்தானத்தில் குளிர் சூழ்ந்த புழிகளை கொண்ட திருக்கோயிலில் எழுந்தொழியிருக்கும் நீலகண்டரான அப்பிரானை தற்போதமற்ற நிலையில் நினைந்து போற்றுகின்றேன். இப்போ 2வது பாடல், காமனை அன்று கண்ணால் கனலெறியாக நோக்கி தூமமும் தீபம் காட்டி தொழும் அவர்க்கு அருள்கள் செய்து சேம நெய்த்தானம் என்னும் செறிப்பொழில் கோயில் மேய வாமனை நினைந்த நெஞ்சம் வாழ்வுடன் இணைந்தவாறே. பாடலுடைய பொருள், மன்மதனின் நெற்றிக் கண்ணால் எரித்தவர் சிவபெருமான், தூபதீபம் காட்டி போற்றி வணங்குகின்ற அடியார்களுக்கு நல்லருள் புரிபவர், நிலை பெற்ற உயிர்களுக்கு பாதுகாப்பாக விளங்கும் பொழில்கள் சூழ்ந்த திருநைத்தானம் கோவிலில் உறைபவர், இப்பிரானை நினைந்து போற்றுவாரின் மனமானது வாழ்க்கையில் உயர்வு பெற நினைக்கும் பெருமைக்கு உரியதாகும். இப்போ 3வது பாடல், பிறைத்தரு சடையின் மேலே பெய்ப்புணல் கங்கை தன்னை உரைத்தர வைத்த எங்கள் உத்தமன் ஊழியாய நிறைத்தரு பொழில்கள் சூழ நின்ற நெய்த்தானம் என்று குறைத்தரும் அடியவர்க்கு குழகனை கூடலாமே. பாடலுடைய பொருள், பிறைச்சந்திரனையும் கங்கையும் அச்சடையில் வைத்தவர் சிவபெருமான், பொழில்கள் சூழ்ந்த நெய்த்தானத்தில் வீற்றிருப்பவர், குறை கொண்ட அடியாரின் நிலையறிந்து முறையறிந்து பாதுகாக்கும் தன்மையினர், இப்பிரானை தேடிச் சென்று தொழுது உய்வீராக. இப்போ 4வது பாடல், வடிதரு மழு ஒன்று ஏந்தி வார்சடை மதியம் வைத்து பொடிதரு மேனி மேலே பொறிதரு நூலர் போலும் நெடிதரு பொழில்கள் சூழ நின்ற நெய்த்தானம் மேவி அடிதரு கடல்களாற்ப ஆடும் எம் அண்ணலாரே. பாடலுடைய பொருள், வடித்து கூறாக்கப்பட்ட மழுப்படையை உடையவர் சிவபெருமான், நீண்ட சடையில் பிறைச்சந்திரனை சூடியவர், திருநீர் தரித்த திருமேனியில் முப்புரி நூல் விளங்க இருப்பவர், நீண்ட பொழில்கள் சூழும் நெய்த்தானத்தில் அமர்ந்திருப்பவர், இப்பிரான் தன் திருவடிகளில் உள்ள கயல்கள் ஆர்ப்பரிக்க நடனம் பயில்பவர் ஆவார். இப்போ 5வது பாடல், காடு இடமாக நின்று கனலெறி கையில் ஏந்தி பாடிய பூதம் சூழ பண்ணுடன் பலவும் சொல்லி ஆடிய கடலர் சீரார் அந்த நெய்த்தானம் என்றும் கூடிய குழகனாரை கூடுமாறு அறிகிலேனே. பாடலுடைய பொருள், இடுகாட்டினை ஆடிடமாக கொண்டு எரிகின்ற தீயை கையில் ஏந்தி பூதகணங்கள் புடைசூழ பண்ணுடன் இசைத்து பாடி திருக்கூத்தாடுபவர் சிவபெருமான், ஆடல் புரியும் அப்பெருமான் அழகிய குளிர்ச்சி மிக்க நெய்த்தானத்தில் எக்காலத்தும் விற்றிருப்பார், இப்பிரானை சார்ந்து ஒன்றி வாழ மகிழ்ந்திருக்கும் வழியை அறிந்திலேன். இப்போ 6வது பாடல், வானவர் வணங்கியேத்தி வைகளும் மலர்கள் தூவ தான் அவர்க்கு அருள்கள் செய்யும் சங்கரன் செங்கனேற்றன் தேனமர் பொழில்கள் சூழ திகழும் நெய்த்தானம் மேய கூன் இளமதியினானை கூடுமாறு அறிகிலேனே. பாடலுடைய பொருள், வானவர் நாள்தோறும் மலர்தூவி வணங்கி போற்றும் பேற்றியர், அவர்களுக்கு அருள் புரிபவர், விடையை வாகனமாக கொண்டவர், தேன்மணம் வீசும் பொழில்கள் சூழ்ந்த நெய்த்தானத்தில் உறைபவர், வளைந்த பிறைச்சந்திரனை சூடியவர், இப்பிரானை சார்ந்து பொருந்துமாறு வாழும் வழியை அறிகிறேன். இப்போ 7வது பாடல், காலதிர் கடல்களாற்ப கணலெறி கையில் வீசி ஞாலமும் குழிய நின்று நட்டமது ஆடுகின்ற மேலவர் முகடு தோய விரிசடை திசைகள் பாய மாலொரு பாகமாக மகிழ்ந்த நெய்த்தானனாரே. பாடலுடைய பொருள், தன் திருக்காலில் அதிர்ந்து ஒழிக்கும் கடல் அணிந்தவர் சிவபெருமான், எரியும் தீயினை கையில் ஏந்தி வீசி நின்று ஆடல் கொள்பவர், அவர் ஆடுகின்ற போது மண்ணுலகம் நன்கு விளங்கி பொருந்த மேனுலகின் மேல் முகடு தொடவும் விரிந்த சடைகள் பரவி விளங்க திருமால் ஒரு பாகமாக இருந்து மகிழ விளங்குபவர், இப்பிரான் நெய்த்தானத்தில் வீற்றுள்ளார். இப்போ 8வது பாடல், பந்தித்த சடையின் மேலே பாய்ப்புணல் அதனை வைத்து அந்திப்போது அனலுமாடி அடிகளை ஆறு புக்கார் வந்திப்பார் வணங்கி நின்று வாழ்த்துவார் வாயினுள்ளார் சிந்திப்பார் சிந்தையுள்ளார் திருந்து நெய்த்தானனாரே. பாடலுடைய பொருள், பெருமான் தான் சேர்த்து கட்டிய சடைமுடியின் மேல் கங்கையை கொண்டவர், மாலை காலத்தில் தீயேந்தி ஆடுபவர், அவரை சந்தித்து வணங்கவும் வாழ்த்தி போற்றவும் சிந்தித்து தியானம் செய்திடவும் அருள்பவர், இப்பிரான் நிலை பெற்ற உயிர்களை தீவழியில் செல்லாது நன்னறியில் பொருந்தி விளங்கவே நெய்த்தானத்தில் வீற்றுள்ளார். இப்போ 9வது பாடல், சோதியாய் சுடருமானார் சுண்ண வெண்சாந்து பூசி
ஓதி வாய் உலகம் ஏத்த உகந்து தாமருள்கள் செய்வார். ஆதியாய் அந்தமானார் யாவரும் இறைஞ்சி ஏத்த நீதியாய் நியமமாகி நின்று நெய்த்தானனாரே. பாடலுடைய பொருள்: இறைவன் சோதியாகி சுடராக விளங்குபவர், திருநீட்டினை குழைய பூசி விளங்குபவர், கடலால் சூழப்பெற்ற இவ்வுலகத்தில் உள்ள மக்கள் போற்ற விரும்பி அருள் செய்பவர், ஆதியும் அந்தமும் ஆனவர், அனைவரும் வணங்கி போற்ற முறையாகி நின்று உழைபவர். இப்பிரான் திருநீத்தானத்தில் நிறுவுகின்றார். இப்போது பதிகத்துடைய கடைசி பாடலான 10வது பாடல் பார்க்க போகிறோம். இலையுடை படைகை ஏந்தும் இலங்கையர் மன்னன் தன்னை தலையுடன் அடர்த்து மீண்டே தான் அவருக்கு அருள்கள் செய்து சிலையுடன் கணையை சேர்த்து திரிபுரம் எரியச் செற்ற நிலையுடை அடிகள் போலும் நின்று நெய்த்தானனாரே. பாடலுடைய பொருள்: வேற்படையை கொண்ட ராவணனின் தலையையும் உடலையும் அடர்த்து பின் மீண்டும் அவனுக்கு அருள் இத்தவர் பெருமான். அவர் மேருவை வில்லாக கொண்டு கனைகளை விடுத்த முப்புறங்களை எரித்து சாம்பலாக்கியவர். இப்பிரான் எக்காலத்திலும் நிலைத்து நின்று அருள் செய்யும் அற்புதர். இவர் திருநெய்த்தானத்தில் எழுந்தருளியுள்ளார். இன்னைக்கு அப்பர் பெருமான் திருநெய்த்தானத்தில் அவருடைய திருநேரிசை பதிகம் பார்த்தோம். அடுத்த பதிவில் அப்பர் பெருமானுடைய மற்றும் ஒரு சிறப்பான பதிகம் பார்க்கும் வரை திருச்சிற்றம்பலம்.